ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் நிகழ்ந்த வெடிகுண்டு தாக்குதலில் 9 பேர் உயிரிழந்தனர், 6 பேர் காயமடைந்தனர். பாலக் மாகாணத்தில் ஸ்பின் காலே சதுக்கப் பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹாஜி கான் முகமது வர்டக் வாகனத்தை குறிவைத்து இந்த தாக்குதலை தீவிரவாதிகள் நடத்தியுள்ளனர். எனினும் அவர் சிறிய காயத்துடன் உயிர் தப்பினார். சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 வாகனங்கள் தீக்கிரையாகின. ஆப்கானிஸ்தானின் தலிபான் பயங்கரவாதிகளுக்கும் அரசு படைகளுக்கும் இடையே 19 ஆண்டுகளாக நடந்து வரும் உள்நாட்டுப் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா முயற்சி மேற்கொண்டு வருகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.